நாடு தொழில்நுட்ப வளர்ச்சியை நோக்கி பீடு நடை போடும் அதே வேளையில் இயற்கை விவசாயத்தின் மீதான ஆர்வமும் மலேசியர்களிடையே நாளுக்கு நாள் மேலோங்கிய வண்ணமாக உள்ளது. அவ்வகையில் இந்தியாவின் பசுமை நிறைந்த இயற்கை விவசாய உத்தியை மலேசியாவிலும் வளர்ப்பதற்கான முதற்கட்ட முயற்சிகளில் களமிறங்கியுள்ளார் அக்ரிடெக் ஃபார்மிங் அண்ட் ட்ரேடிங் நிறுவனத்தின் ஆலோசகரான நாகேந்திரன் சிவம். ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை விதைப்பதோடு உள்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக விவசாயத்துறையில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு அத்துறையில் வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தரவும் இத்திட்டம் வகை செய்யும் என்று அவர் தெரிவித்தார். அண்மையில் இந்தியாவிற்கு மேற்கொண்ட பயணத்தின் போது அங்குள்ள மிகப்பெரிய கூட்டுறவு நிறுவனமான வெங்கடேசா குழுமத்தை சந்திக்க நேர்ந்துள்ளது. பம்பாய் நாஷிக்கில் உள்ள இக்குழுமத்தில் முன்னாள் ராணுவ படையைச் சேர்ந்த சுமார் 20,000 விவசாயிகள் உட்பட 75,000-க்கும் மேற்பட்டவர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர். அங்கு 550 ஏக்கர் நிலத்தில் வெங்காயம், பூண்டு, முட்டைக்கோசு, பச்சை மிளகாய், மஞ்சள், மாதுளம், திராட்சை உள்ளிட்ட பல்வேறு காய்கறிகளையும் பழங்களையும் முற்றிலும் இயற்கை விவசாய முறையில் பயிரிட்டிருந்ததை காண முடிந்ததாக நாகேந்திரன் கூறினார். அவர்களின் பயிரிடும் முறை தமது தரப்பை வெகுவாக கவர்ந்ததால் மலேசியாவிலும் அவ்வழிமுறையை பயன்படுத்தும் வகையில் கடந்த மாதம் 28-ஆம் தேதி இந்தியாவின் மத்திய மற்றும் மாநில அமைச்சர்கள் சிலர் முன்னிலையில் அக்குழுமத்துடனான ஒப்பந்தம் ஒன்றில் தாம் கையெழுத்திட்டதாக அவர் தெரிவித்தார். மலேசியால வந்து அவங்களோட டெக்னாலஜி கொண்டு மலேசியால நம்ம கிட்ட ஷேர் பண்ணி அதை வந்து மலேசியால நம்மளை ப்ரொடியூஸ் பண்றது. அவங்க வந்து எல்லா கன்சியூமபிள் ப்ராடக்ட் கன்சியூமபிள் கிரீன் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்க. எதா இருந்தாலும் இருக்கும், அதாவது அரிசியிலேருந்து பல பழத்துலேருந்து சைபர்லேருந்து எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம மலேசியாவுக்கு என்னென்ன ப்ரோடக்ட் நம்மளுக்கு தேவைப்பட்ட ப்ரோடக்ட் அவங்களால வந்து நம்மளுக்கு கொடுக்க முடியும். அதாவது விலை கம்மியாக கொடுக்க முடியும் நம்ம அவங்களுக்கு. வெங்கடேசா குழுமத்தின் நவீன இயற்கை விவசாய உத்தியை மலேசியாவில் விரிவுபடுத்தும் வகையில் மலேசிய அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதுடன் விவசாயத்திற்கு போதிய நிலம் கோரியுள்ளதாகவும் அவர் கூறினார். இப்ப வந்து நாங்க 120 ஏக்கர் லேண்ட் வந்து அப்ளை பண்ணிருக்கிறோம். நாங்க வந்து ஆர்கானிக்கோட ப்ரொடக்ட் செய்யறதுனால அந்த நிலம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த நிலம் எந்த இடத்துல என்ன மாதிரி மண்ணு இந்த இந்த வெள்ளம் ஏறுற இடம் அதெல்லாம் முடியாது. அதாவது அந்த நிலம் நாங்கள் வச்சுருக்கிற நிலம் கூட பக்கத்தில் வந்து வேற என்ன தோட்டம் இருக்கு. ஏன்னா ஆர்கானிக்கோட பிளான்ட்ஸுங்க வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து அந்த பூச்சிங்க எல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம் பாருங்க. ஸோ அதனால இந்த நிலத்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் பார்க்குற நிலம் வந்து அந்த ஏரியா வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பாருங்க. மண் இந்த நிலம் ஏரியா வெள்ளம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் நான் பார்க்கணும். கொஞ்சம் ஹைலைனாக இருக்கணும் பாருங்க. இதனிடையே இத்திட்டம் வெற்றியடைந்தால் உள்நாட்டைச் சேர்ந்த பலருக்கும் விவசாய துறையில் வேலை வாய்ப்பை தம்மால் ஏற்படுத்தி தர முடியும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மிலிட்டரி பர்சனல் ரிட்டையர் பண்ணவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கறது, அதாவது ஸ்டூடெண்ட் வந்து ட்ராப் ஆஃப் ஸ்டூடெண்ட்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது எப்படின்னு சொன்னாக்கா, அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து எங்களோட ஃபார்மில் வந்து ட்ரைனிங் கொடுத்து அப்புறம் அவங்களுக்கு வந்து எங்கள் நிலத்திலே ஒரு இடம் கொடுத்து அவங்கள வந்து எக்ரோப்ரெனர் ஆக்கிறதுக்கு. எக்ரோப்ரெனர்னா அவங்க வந்து அக்ரிகல்ச்சரில் ஒரு பிஸ்னஸ் ஆகுது. அந்த நிலத்தை கொடுத்து நாங்கள் வந்து இது கிவ் சப்போர்ட் வித் ஆல் த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அவங்களுக்கு வேண்டிய பொருள்லாம் கொடுத்து அவங்க சொந்த ஃபார்மிங் அங்கே செய்யறது. இவ்வாண்டு ஜூலை மாதத்திற்குள் அவரின் நிறுவனம் விண்ணப்பித்திருக்கும் நிலத்தை அரசாங்கம் வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசாங்கத்தின் அனுமதியுடன் நிலம் கிடைத்தால் இந்திய விவசாயிகளின் துணை கொண்டு மண்ணை பதப்படுத்தி விவசாய தன்மையை அறிந்து கொண்ட பின்னரே காய்கறிகளை பயிரிட தாம் எண்ணம் கொண்டுள்ளதாக நாகேந்திரன் தெரிவித்தார். இன்று விஸ்மா பர்ணாமாவில் நடைபெற்ற நேர்காணலில் நாகேந்திரன் அவ்வாறு கூறினாா்.